ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுஸ் கிரியேஷன். இன்றைக்கி வந்து மண் பாத்திரம் நம்ம எப்படி பழக்கி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போல்லாம் நிறைய பேர் வந்து மண் பாத்திரம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மண் பாத்திரம் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் சமைக்கிற உணவு வந்து மற்ற பாத்திரங்களில் சமைக்கிறத விட டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். மண் பாத்திரத்தில் வச்சு நீங்கள் அடுப்பில் சமைச்சு பாருங்களேன், அந்த டேஸ்ட்டே ரொம்ப தனி. மண் பாத்திரம் நீங்கள் வாங்குறப்ப இந்த மாதிரி தட்டி பார்த்து வாங்கணும். தட்டுறப்ப நல்லா கிளிங்னு சத்தம் வந்துச்சு அப்படின்னா அது நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இதோட ரேட்டும் வந்து ரொம்ப கம்மி. நம்ம மற்ற பாத்திரங்களோட கம்பேர் பண்ணுறப்ப இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மி. இதை வந்து நீங்கள் சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப இது வந்து ரொம்ப நாளைக்கு வரும். இந்த ரெண்டு சட்டியும் சேர்த்து எனக்கு வந்து 100 ரூபீஸ் ஆச்சு. பெருசு வந்து 60 ரூபாயும் சின்னது 40 ரூபாய்க்கும் நான் வாங்கினேன். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவின தண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா சாதம் வடித்த தண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி கழுவின தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மெல் வராது. ஆனால் அரிசி வடித்த தண்ணினாலும் பிரச்சனையே கிடையாது, ஒரு ஸ்மெல் வரும், அது ஒன்றுமே பண்ணாது உங்களுக்கு. இந்த மாதிரி மூழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் 3 டேஸ் அப்படியே விட்டுருங்க. தண்ணி எதுவும் மாற்றவே வேண்டாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, 3 டேஸ் வெயிட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் 1 டே ஃபுல்லாகவாது இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. இப்போ 1 டே, நான் வந்து 1 டே தான் வச்சேன். 1 டே எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சுருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நீங்கள் காய விட்டுருங்க. இதை நம்ம வந்து சீசனிங் பண்ணாமலுமே மண் சட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம். அது எந்த ஹெல்த்துக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. பட் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் பண்ணால் அதோட லைஃப் டைம் கம்மியாக இருக்கும். சீக்கிரமாக அதோட அது வந்து அந்த விரிசல் வந்துடும், அவ்வளோதான். நீங்கள் சீசனிங் பண்ணி பண்ணுறப்ப நிறைய நாள் வரும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு நாள் நீங்கள் நல்லா மடியில் இல்லை நல்லா வெயிலில் காய வச்ச அப்புறம் அதே மாதிரி தான் வடித்த தண்ணி இல்லை அப்படின்னா அரிசி கழுவின தண்ணி எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி பாத்திரம் நிரம்புற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் மெயினாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அடுப்பில் வந்து சிம்மில் இருக்கணும். கேஸ் வந்து என்னது எவ்வளவு மினிமம் பண்ண முடியுமோ அந்த அளவு சிம்மில் இருக்கணும். கூட்டி வச்சிடவே செய்யாதீங்க. உங்களுக்கு அடுப்பு இருக்குது அப்படின்னா அடுப்பில் போட்டு இந்த ப்ராசஸ் செஞ்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களோட அந்த மண் பாத்திரம் வந்து இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நாள் வரும் அதோடய லைஃப் டைம். இந்த மாதிரி ஒரு 15 to 30 minutes வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அடுத்த ஸ்டெப்பை நல்லா கழுவி தொடச்சி எடுத்துட்டு எந்த ஆயில்னாலும் பரவாயில்ல, குக்கிங் ஆயிலோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ கீயோ இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா படுறது மாதிரி எண்ணெயை சேர்த்து விட்டுக்கோங்க. அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதை அந்த பாத்திரத்தில் எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போவும் வந்து உங்களோட அடுப்பு வந்து சிம்லே தான் இருக்கணும். மண் பாத்திரம் நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணுறப்ப ஒரு 1 month or 2 months, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்போவுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே அதோடய லைஃப் டைம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அதை வந்து என்ன பண்ணுங்கள், சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த தேங்காவை நீங்கள் தூர போடணும் அவசியம் இல்லை. இதை வந்து நீங்கள் ஜீனி போட்டு எல்லாம் சாப்பிடலாம். மறுபடியும் சொல்கிறேங்க, நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாளைக்கு சிம்லேயே வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து இதில் பண்ணுறதா இருந்தால், அதாவது கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறதா இருந்தால், அடுப்புலன்னா பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. எங்கள் வீட்டில் எனக்கிட்ட அடுப்பு இல்லாததுனால நான் வந்து இதிலே பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சு. இந்த கருப்பாக வந்திருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி இந்த சட்டி ஃபுல்லாக ஆகிடும் கொஞ்ச நாளில். அப்படின்னா தான் உங்களோட சட்டி வந்து நல்லா பழகிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் அடுப்பில் பண்ணிங்கன்னா இப்போவே இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.